ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்ஸ் ஹோம் மினிஸ்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லியை எடுத்து அடிப்பாகத்தை மட்டும் நீக்கிட்டு நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் சரியாக கழுவெல்லாம் மண்ணு தங்கிட்டு நர நரன்னு இருக்கும். ஸோ நல்லா கழுவு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். புளி எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள், அண்ட் வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்துக்கு பதில் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, அதனால வந்துட்டு நான் உளுந்து போட்டு செஞ்சுருக்கேன். மேபி வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காயும் போட்டு செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி செஞ்சு பாருங்க. அண்ட் வந்துட்டு தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, ரொம்ப சூடானால் காஞ்ச மிளகாய் கருகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஆட் பண்ணி உளுந்து வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். ஸோ வந்துட்டு அந்த உளுந்து வறுபட்ட ஸ்மெல்லே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இல்லைன்னா இதுக்கு மேலே விட்டோன்னா கருகிடும். வறுத்து எடுத்த பிறகு அதே கடாயில் வந்துட்டு அதே எண்ணெயில் 4 பூண்டு பல்ல எடுத்து வச்சதை போட்டு வறுத்துக்கலாம். பூண்டு வறுபடும் போதே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த உறவு வறுப்பட்ட பிறகு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி கீரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சது ரொம்ப கம்மியாகிடும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் கொத்தமல்லி கீரை ஆள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தக்கன வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ஊருக்கு போகும்போது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கீரை, கிராமத்துலேருந்து. ஸோ வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷான இதில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் மனமும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளோ இருந்துச்சு நம்ம போடும்போது, இப்போ வந்து அது பாதியாக சுருங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட இருந்துட்டு இது கம்மியாகும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் பரட்டி பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் அந்த குட்டி குட்டி தண்டு முதற்கொண்டு நல்லா வேகும். நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச புளியை வந்து ஒரு 4-5 பீஸாக பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போந்தான் நம்ம வதக்கி அதை வந்துட்டு அரைக்கும் போது எல்லா இடத்துக்கும் ஈவனாக வந்துட்டு புளிப்பு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம முழுசாக போட்டால் சட்டி இதில் வந்துட்டு என்ன சொல்ல மிக்சியில் சரியாக அரைப்படாமல் இருக்கலாம். அதனால் பிச்சு போட்டுக்கோங்க எப்போவுமே புளியை இது பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக வந்துட்டு நான் வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயத்தை பூண்டு போடும்போதே அது கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எங்கிட்ட கட்டி பெருங்காயம் தீந்து போச்சு, அதனால நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயையும் உளுந்த மறுப்பையும் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு கொத்தமல்லி ரொம்ப மையாக அரைப்பட்டும் இது சரியாக அரைப்பட்டிருக்காது. கொத்தமல்லி பூண்டு சேர்ந்த மிக்சரையும் மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம போட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ உப்பு வேணுமோ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி விழுதாக அரைச்ச பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த மறுப்பு சேர்த்து கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்குது. நல்லா வந்து பொரிஞ்சு வெடிக்கணும், அப்போந்தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. நல்லா பொரிஞ்சு வெடிச்சிட்ருக்கு. கடுகு வெடித்து உளுந்த மறுப்பு பொரிஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுதை வந்து இதில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம கிளவி விடணும். அப்போ தான் இதில் இருக்க வாட்டர் எல்லாமே டிசால்வ் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அட்லீஸ்ட் வந்து 1-2 டேஸ் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்துட்டு டிசால்வ் ஆகி நல்லா வந்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாகிருச்சு. இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லை ஏர்டைட் பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதோட ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.